amp number 3, 4, 5, 6, 7. 10 subwoofer, 11 woofer. எல்லாருக்கும் நம்ம புதிய ஒரு வீடியோல வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பஸ் தான். பஸ்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஜின். ஸோ நான் இன்னைக்கு இந்த பஸ்ஸை நான் வீடியோ எடுக்க காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் 10 சப்வூஃபர், ஐ மீன் 10 சப்வூஃபர், வேற லெவல். 10 சப்வூஃபர் ஒரு பஸ்ஸில் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி 6 சப்வூஃபர் பார்த்துருக்கேன். ஸோ 10 சப்வூஃபர் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ நான் ஒவ்வொரு சப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு நான் சப்பை தான் காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இதான் ஃபஸ்ட்டு சப்பு. ஸோ இதுவும் சோனியோட இது. ஸோ ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ சோனி எக்ஸ்ப்ளோடு, ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு சப்பு. நம்ம உள்ளே ஏறி வந்த உடனே இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே ஏறி வந்த என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு சப்பா, அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோனி எக்ஸ்ப்ளோடு இருக்குது. ஸோ இது வந்து செகண்டு சப்பு, ரெண்டாவது சப்பு, ஓகேங்களா? ரெண்டு சப்பாச்சா. அடுத்து பேக்கில் போகும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்பு நம்பர் 3, சப்பு நம்பர் 4, சப்பு நம்பர் 5, சப்பு நம்பர் 6, சப்பு நம்பர் 7, சப்பு நம்பர் 8. பேக் சீட்டில் பாருங்கள், சீட்டுக்கு பேக்கில் தெரியுதுங்களா ராக் போர்டுனு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா? மீன் காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ தெரியுதுங்களா, இது வந்து சப்பு நம்பர் 9. ஸோ அங்கே இருக்கு பாருங்கள் ஒன்று, சப்பு நம்பர் 10. ஸோ இது ரெண்டும் பேக்கில் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. நண்பர்களே பார்த்துருப்பீங்க, 10 சப்வூஃபர் வேற லெவல், எல்லாமே சோனி எக்ஸ்ப்ளோர் தான். ஆக்சுவலி நான் இந்த வண்டி சாங் போட்டிருந்த டைம் ஒரு வாட்டி பக்கத்தில் அப்படி போயிருந்தேன். போகிறப்ப நான் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அதான் நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன், ஸோ இது ஒன்று வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெர்மிஷன் கொடுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருட்டிருச்சு, இருட்டுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ அதான் எனக்கு இங்கே உள்ள வந்து லைட் ஒன்றும் தெரியலை. ஸோ இது இப்போ இந்த சான்ஸை விட்டால் இந்த வசதி அடுத்த ட்ரிப்பு போயிடும், ஓட்டத்துக்கு போயிடும். ஸோ அதனால தான் நாங்கள் உடனே வந்து வீடியோ எடுத்தது. ஸோ அது போக இப்போ சரௌண்டிங் செட்டப்லாம் நான் காமிச்சுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இதில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. இங்கே பாருங்கள் ஒன்று இருக்குது சரௌண்டிங்கு, ஒரு சோனி தான், அதுவும் சோனியோட ஓவல் தான். அதுக்கு ஒரு டியூட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோனி ஓவல் ப்ளஸ் டியூட்டர் இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோனி ஓவல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சோனி ஓவல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயோனியரோட ஓவல் இருக்குது. இந்த பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோனி ஓவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஜே லைட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோனியரோட ஓவல். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எதாவது இருக்கோ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பயோனியரோட ஓவல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பயோனியர் ஓவல், சோனியோட ஓவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்டில் இருக்கு பாருங்கள் ஒரு ஓவல், பயோனியரோட ஓவல் இருக்குது. ஸோ அவ்வளவு ஓவல் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் ஸ்பீக்கர்ஸ் எண்ணிடுவோமா? அங்கே ஒன்று, இது ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இங்கே ஒன்று 10, இங்கே ஒன்று 11 இருக்குது. வேற லெவல், 11 ஊபர் இருக்கு. இது தவிர வேற எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்றேன். ஸோ ஒன்று இமேஜ் பண்ணி பாருங்களேன், 10 சப் ஊபர், 11 ஊபர் வந்து அடிக்கிற வேற லெவல்ல இருக்கும் அது கேட்கறது. அதுக்கு மேல லைட் செட்டிங் எல்லாம் சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை, அந்த அளவு செட் பண்ணிருக்காங்க லைட் செட்டிங் எல்லாம். ஸோ இதுக்குள்ள ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் பார்த்து காமிச்சு தரேன், என்ன ஆம்பிளை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 11 ஊஃபராக இருந்தாலும் இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதை அவங்க ஒரு சென்னை மல்டிப்ளை பண்ணி தான் இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. வேற லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, லைட்டு செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நைட் நேரத்தில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு லைட் செட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையும் ஒன்று போட்டு காமிச்சு தரேன். ஸோ இருட்டாயிருச்சு, அதனால் எந்த அளவுக்கு இதை காமிக்க முடியும்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே பகல் டைம் இன்னைக்கு விட்டால் இனி இந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது, அடுத்து அதுக்கு மேலே அவங்க சவாரி போயிடுவாங்க. ஸோ அதனால் என்னை ஃபுல்லாக காமிக்க முடியலை. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சு தரேன். ஸோ எல்லா பஸ்ஸும் இருக்கிற மாதிரி டிவி வச்சுருக்காங்க, நைட் மோடுக்குள்ள செட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசிக் காரியங்களும் நிறைய இருக்குது. இந்த இதே போல் ஊஃபர்னு பார்த்திங்கன்னா டிரைவரோட ஹெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு கவனிக்கல, அது கவனிக்காமல் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 11 ஊஃபர்னு சொன்னேன். ஸோ அதையோட சேர்த்தோன்னாக்க 12 ஊஃபர் இருக்குது மொத்தம் பஸ்ஸில்.
நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊஃபர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நான் இதை பார்த்தேன் நான். நண்பர்களே, இதில் ஆம்பு பார்த்தீங்களா, எல்லாமே இந்த சைடு தான் அட்டிக்கி வச்சுருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள் ஆம்பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பு நம்பர் 1, ஆம்பு நம்பர் 2, இது சப்புக்கானது. ஆம்பு நம்பர் 1, ஆம்பு நம்பர் 2, ஆம்பு நம்பர் 3, 4, 5, 6, 7, 8 இதுக்குள்ளால ரெண்டு இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 10 சப்புகம், 10 ஆம்பு பிரிச்சு மெஞ்சா. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் லைட்டு. ஸோ இது வந்து ரோடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட செட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சோனியோடைய 5.1 டிவிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பயோனியருடைய ஒரு டபுள் டின்னு டச் இல்லாத ஆர்டினரி செட் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்டிங் ஆம்பிளிஃபரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜே லைட் சிஸ்டம், மைக் எல்லாமே செட்டப் ஆனது. ஸோ பக்காவாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செட்டப்புக்கு எல்லாமே கண்ட்ரோல் சுவிட்சுகள் எல்லாம் இங்கே இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஆன் பண்ணுற ஒரு சுவிட்சு போடுறாங்க, போடுறதுல ஆன் ஆகுது. இன்னும் எல்லா லைட்டும் போடல. சோ பாதி லைட் தான் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய லைட்டுகள் இருக்கு. சோ அதெல்லாம் போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, பஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பக்கா லைட் செட்டிங் இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அதுக்கு மேலே, நாங்கள் எல்லா ஊஃபரும் போட்டோன்னு எடுக்க முடியலை. ஏன்னா இப்போ 2-3 ஊஃபர் போட்டாலே இங்கே இருக்க முடியல, அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. ஸோ எல்லா ஊஃபரும் போட்டால் இப்போ நண்பர்களே, உங்களுக்கு இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காரணம் 10 சப் ஊஃபருங்கிறது நான் இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 6 சப் ஊஃபர் வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். மொரோவர் அதில் 2 சப் ஊஃபர் போட்டே உள்ள நிற்க முடியலை. இதில் 10 சப் ஊஃபர் ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா என்ன ஆகுன்னு கெஸ் பண்ணவே முடியலை. அப்போ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இஷ்டப்பட்டுச்சுனாங்க லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மீண்டும் இதே போல் ஒரு அட்டிபொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.